ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடு ஏஸ்ரா மலையாள திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகின்றோம். ரொம்ப நாள் கழித்து மலையாள பட ரிவ்யூ வந்திருக்கேன். அதனால் மலையாள சமூகத்தும் மக்களும் மலையாள சினிமா ரசிகர்களும் இந்த தளத்தினுடைய தொடர் வாசர்களும் என்னை வந்து முதல்ல மன்னிக்கணும். ஏன்னா சில பல காரணங்களுக்காக என்னால் மலையாள சினிமாக்களை வந்து வாரம் வாரம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நான் எனக்கு கொஞ்சம் டைட்டான ஒர்க்கு, அதனால் அது பண்ண முடியல. பட் இனி அந்த நிலை வராது. எப்படி தமிழ் சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனோ அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எப்படியாவது ஒரு மலையாள படத்தை பார்த்துட்டு உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மிக முக்கியமாக 20,000 சப்ஸ்கிரைபர்களை, அதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து மலையாள நண்பர்கள் என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரைட்? ஸோ அதனால் தொடர்ந்து நாம் இந்த தளத்தின் மூலமாக உங்களோடு உரையாடி கொண்டு இருக்கின்றேன், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எஸ்ரா, அதை விட எனக்கு என்னென்னா எப்போ இது மாதிரி எஸ்ரா ஏன் பண்ணலை, அதுக்கப்புறம் மோகன்லால் மீனா நடித்த படம் அந்த படம் ஏன் பண்ணலை, லாஸ்ட்டாக வந்து சொகுராஜ்யங்கள் அந்த படம் தான் பண்ண நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்க்க முடியல. ஸோ இந்த படம் வந்து நிறைய நண்பர்கள் வந்து சென்னையில் வந்து இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து நிச்சயம் இன்றைக்கி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தினுடைய கதை என்ன, எஸ்ரா கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரஞ்சன் பிருத்திவிராஜ் அவருடைய மனைவி வந்து பிரியா, பிரியா ஆனந்த் தான். இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க வந்து மும்பையில் வந்து இந்த அணுக்கழிவுகள் இருக்கு இல்லையா, இதை அகற்றிற வேலையில் சீஃப் ஆஃபீஸராக இருக்கிறாரு நம்ம ரஞ்சன் என்கிற பிருத்திவிராஜ் சுகுமாரன். ஸோ இவங்களும் நம்ம பிரியா ஆனந்தும் என்ன பண்ணுறாங்க, மும்பையிலேருந்து கொச்சினுக்கு இடப்பெயறாங்க. ஏன்னா கொச்சின் ஹார்பர் வழியாக தான் அந்த அணுக்கழிவுகளை வந்து வேறு இடத்துல எடுத்துமே டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கொச்சினுக்கு வந்து இடப்பெயறாங்க. பட் இவங்களுக்கு வந்து மும்பை விட்டு வர்றதுக்கு விருப்பமே இல்லை. ஆனாலும் கொச்சின் வந்தாச்சு. கொச்சினில் ஒரு சேட்டு மார்வாடி வீட்டை வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த வீட்டை வந்து இன்டீரியர்லாம் பண்ணணும், போய் ஆசைப்பட்றான், ரைட்டு போய் செய்யுமா அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து இந்த பழைய கலெக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, கைவினை பொருட்கள், பழங்காலத்து பொருட்கள், ஹெரிட்டேஜ் திங்ஸ் இதெல்லாம் இருக்கிற கடைக்கு போய் திங்ஸ்லாம் வந்து வாங்கி வீட்டை வந்து அழகுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி அழகுபடுத்தும் பொழுது ஒரு சிக்கல் வருகிறது. என்னவென்றால், யூதர்கள் பயன்படுத்திய ஒரு பெட்டியை அவள் வாங்கி வீட்டுக்கு வரா. அந்த பொட்டியை வாங்கிட்டு வந்து வச்ச நேரத்திலிருந்து ரஞ்சன் அண்ட் பிரியாவனுடைய வாழ்க்கை தடமாக இருக்கின்றது. அந்த வீட்டில் ஒரு அமானுஷ சக்தி வந்து உள்ளார போகிறது. அது ஏன் வந்துச்சு, அது என்ன பண்ணிச்சு, அதுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த கப்புள்ஸ் வெளியே வந்தாங்களா, அவங்களுடைய சந்தோஷம் திரும்ப வந்ததா இல்லையா என்பது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. ஏன்னா இவ்வளோ சொல்ல முடியும், ஏற்கனவே பிருத்திவிராஜ் வந்து சமூக வலைதளங்களில் இந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதையும் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து வந்து படம் பார்க்குறவனுக்கு என்ன தோணும், இந்த படத்தை இந்த படத்துக்கு நிறைய வரவேற்புலாம் கொடுத்துட்ருக்கேன், அந்த நேரம் பார்த்து நீங்கள் ஃபுல் கதையும் சொல்லிட்டேன், வளர்த்து தேட்டருக்கு வருவானா, இதை வேணும்னே பார்ப்புறாங்க. முதல் முதல் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் இன்றுமே வந்து ஆதரவு கொடுப்போம், அதே நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சமாக பிடிக்கல அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு. அதனால் நம்ம இந்த கதையை இதோடு வச்சுக்குவோம், ரைட்? நம்ம ஃபுல்லாக சொல்ல போகிறது இல்லை, நாம் வந்து எப்பயுமே இப்படி தான் பேசுவோம். ஸோ அதனால் இந்த கதை இவ்வளோ தான். நீங்கள் தேட்டருக்கு போய் பார்த்தா தான் அதுக்கப்புறம் தெரியும். ஐ ஃபர்காட் ஒன் திங், இந்த நிமிஷத்துலேருந்து படம் பார்க்காதவங்க தயவுசெய்து போய் படம் பார்த்துருங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கதையினுடைய சில விஷயங்களை சொல்லி பாராட்டும் பொழுது கதையினுடைய விஷயம் உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ரிவீல் ஆகிடும். ஸோ அதனால் என்னென்னா ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்ன்றதா நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து படம் பார்க்காதவர்கள் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த விஷயத்தை பாருங்கள், ரைட்? ஸோ இப்போ வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரன் பியூட்டிஃபுல் அப்படி தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு அன்னூன்யம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த அன்னூன்யத்தை அந்த காதலை மிக அழகாக அந்த பால்கனி ஷாட் மேலே ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துட்டு போக போகிறோம் அவங்களுக்கு உள்ள அது ஃபஸ்ட்டு ஒரு சாங். அந்த சாங்கில் அவங்க என்ன மாதிரி காதலிச்சாங்க, அவங்க எப்படி கைப்பிடிச்சாங்க, வீட்டில் எதிர்ப்பு, அப்பா அம்மா கிடையாது, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்றது வந்து அந்த சாங். என்னது, நான் கண்ட சப்பனங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு, ஃபஸ்ட் சாங் நல்லா இருக்குது. மாண்டேஜஸ் வந்து அவ்வளோ ஆசம் மாண்டேஜஸ். ஸோ அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க, கொச்சினுக்கு வந்துடுறாங்க. ஸோ கொச்சினில் இத்தனைக்கும் வந்து பிரியானது வந்து ஒரு மாதிரி செக்ஸியாக ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து பெட்டில் வந்து படுத்துருப்பாங்க, காலில் ஒரு ரெண்டு கொலுசு, இடுப்பில் ஒரு சின்ன ஒரு
ஒரு இது மாதிரி ஒரு கயிறு மாதிரி போட்டிருப்பாங்க சில்வரில். அதில் சுகுமார், அதாவது பிருத்திவிராஜ் வந்து அதை பார்த்துட்டு கிட்டே வரும்பொழுதே அதில் அந்த கண் முழுக்க ஒரு இந்த காமத்தோடு அவர் வந்து கிட்டே வருவார். வந்ததும் வர்ற ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு லாங் ஷாட்டில் அந்த வீட்டிலேருந்து வெளியே வர ஷாட்லேருந்து இட் வாஸ் நைஸ், இது இவ்வளோ அழகாக காமிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த புனைவுகளாக இருந்தாலும் கூட இந்த மலையாள திரையுலகம் வந்து நெருக்கம், உண்மைக்கு மிக நெருக்கமாக இருப்பாங்க எப்பயுமே. ஸோ இந்த ஆக்ஷன் ஹீரோ பிஜு ஆகட்டும், அது மகேஷின் பிரதிகாரம், இந்த மாதிரி நிறைய படங்கள், பழையறி மாணிக்கம், இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி உண்மைக்கு மிக நெருக்கமாக, அதாவது கதை தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அது வந்து நம்புகிற மாதிரி அடிச்சு விடுவாங்க. அதில் வந்து இந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து மிக அழகாகவே எழுதியிருக்கிறார் மனுகோபால் அனுச்சேகே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் போடுறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது ரொம்ப ஆவியாக டிசால்வ் ஆகிறது அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லான சினிமோடோகிராஃபி, யார் அது, சுஜித் வாசுதேவ் அண்டு ராஜீவ் ரவி, நம்ம அனுராப் கஷ்யப்போட ஆஸ்தான கேமராமேன் ராஜீவ் ரவி அண்டு சுஜித் வாசுதேவ் இவங்க சினிமோடோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த சேட்டு வீட்டோட இன்டீரியர் ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஏரியல் வியூ ஷாட்டு, அந்த கார் வந்து உள்ளார வந்து நிற்கிற அந்த இடம், அதன் பிறகு சர்ச்சு, சர்ச்சோட இன்டீரியர், அது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட சினிமோடோகிராஃபி வந்து கொச்சின்லேயும் ஸ்ரீலங்காவிலையும் நிறைய இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பழமை வேணும் அப்படின்றப்ப இவங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதில் வந்து ஒரு சீன் வந்து 1941 நடக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி ஒரு சீன் சீக்வன்ஸ் வருது. அதுக்கு வந்து நிஜமாகவே அந்த டைமுக்கான அந்த காஸ்ட்யூம்ஸு, அவங்க அதில் வந்து கொஞ்சம் பணக்காரன் எப்படி இருப்பான், அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாள், ஒரு பாவாடை சட்டை, அந்த பாவாடை சட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அழுக்கேறிய ஒரு சட்டை. ஸோ அந்த மாதிரி இந்த 1941 வந்து ரொம்ப நல்லா கண் முன்னாடி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளார கார் வரும்பொழுது எல்லாருமே தீப்பந்தத்தோடு அது ரவுண்ட் கட்டுற அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஷாட்டு. அப்புறம் என்ன சொல்கிறது, ஆ இன்னொரு ஷாட்டு, பிரியா ஆனந்த் வந்து பிளவுஸ் அண்டு இன்ஸ்கர்ட்டோடு வந்து அந்த புடவை தேடுற அந்த சீன், வா ஆசம் சினோடோகிராஃபி அண்ட் ஷார்ட்ஸ் டேக்கிங், அது ரொம்ப நல்லா இருந்தது, இட்ஸ் குட். ஆஃப்டர் த லாங் டைம் நான் பாபு ஆண்டனியை வந்து இந்த படத்தில் நான் வந்து பார்த்தேன். அவர் அவருடைய பிளேயை வந்து மிக சிறப்பாகவே செஞ்சுருக்கிறாரு இந்த படத்தில் வந்து. பிரியா ஆனந்த் வந்து அவங்களுடைய ரோலை வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பதட்டப்படுற காட்சிகள்லையும் சரி, முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக்கான சீன்ஸ்லேயும் சரி, பிரியா வந்து தன்னுடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த நாய் வந்து குறைக்கிறப்பையும் நாய் கூட முன்னாடி கொஞ்சறப்பையும் இருக்கிற அந்த சீன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கான கொஞ்சம் மெனக்கடல்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு த்ரில்லர் பேஸில் எடுக்க போகிறன அப்புறம் எதை எதெல்லாம் செஞ்சால் பயப்படுவோம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஓடுறது, அதுக்கப்புறம் மேலே சவுண்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ இந்த படம் ஆரம்பித்த ஒரு 15 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க கொச்சினுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஒரே சவுண்டு சென்னையில் சத்தியம் சீசன்ஸில், என்னென்னு பார்த்தா எல்லாம் பயப்படுறானுங்க, பயந்து போய் பயங்கரமாக கத்துறானுங்க. ஸோ அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வரலையும் ஒரே சவுண்டு தான். அதை விட எனக்கு பக்கத்தில் ஒரு ரேடியோ உட்காந்து ஒரு குழந்தை வேறு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த குழந்தை வேறு வந்து என்னம்மா என்னம்மான்னு கேட்டுட்டு இருக்கு, பயப்படுது, 2 சீட் புக் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ரொம்ப நேரம் வந்து மடியிலேயே வச்சுருந்தாங்க அந்த குழந்தைய, அது பயப்படுது. ஒன்று நம்ம அந்த குழந்தைக்கு வந்து காதை பொத்திக்கணும்னாலும் சொல்லிடணும், அதுவும் சொல்லலை. ஸோ அந்த குழந்தை ரொம்ப பயப்படுது, ஏன்னா சீனுக்கு சீன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஹாரர் மூவி. ஸோ ரொம்ப அந்த குழந்தை பயந்தது. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்க்கு உண்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கதையை ஹாரர் சும்மா இப்போ ஃபேன் ஓடிச்சு தட்டு விழுந்தது பொம்மை விழுந்ததுலாம் சொல்லாமல் அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு உண்மைக்கு மிக நெருக்கமாக இந்த கதை இருக்கிறது தான் இந்த கதையோட பெரிய ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தோம்னா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஆனாலும் இப்போ எங்கள் ஊர்லலாம் வந்து ஒரு போலீஸ் வந்து விசாரிக்குதுன்னா நிச்சயமாக வந்து எழுந்து நின்று தான் பேசணும். ஆனால் அங்கே வந்து உட்காந்தே பேசுகிறார் யாருன்னா, நம்ம அந்த ஹெரிடேஜ் திங்ஸ்லாம் விற்கிற அந்த கேரக்டர், அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் கூட மகேஷின் பிரதிகாரத்தில் கூட ட்ராயிங்லாம் வரைவார், அவர் அவங்க பொண்ணுக்கு வரைஞ்சி கொடுப்பாரு அந்த கேரக்டர்.
அவர் தான் இதில் வந்து அந்த ஹெரிட்டேஜ் திங்ஸ்லாம் விற்கிறவர். அவர் கடைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் வரும்பொழுது அவர் உக்காந்து தான் பேசுவார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்புறம் ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஹெரிட்டேஜ் சைட்டுனா அந்த சைட்டுக்கு வந்து நிச்சயமாக வந்து காவலாளிகள்லாம் இருப்பாங்க. அது வந்து சும்மா யாருனாலும் உள்ளார போயிட்டு வரான் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருக்க முடியாது. ஸோ அது உள்ளார போய் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் போலீஸ் இவங்கெல்லாம் போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. பட் எனிவே ஓவராலாக நம்ம வந்து இந்த படத்தில் சின்ன சின்ன மைனஸை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா இட்ஸ் ஓகே. என்ன சொல்கிறதுனா ஒரு த்ரில்லர் படம், ஒரு த்ரில்லர் ஹாரர் படம், அவ்வளோதான். இந்த திரைப்படத்தை வந்து எழுதி இயக்கியிருப்பவர் வந்து ஜெகே. அவருடைய டைட்டில் அவருடைய பேர் போடுறப்ப எல்லாருமே கைதட்டுறாங்க. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5-3 மதிப்பெண்கள். அவசியமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். இதை பொறுத்தவரை ஹாரர் படத்தில் எனக்கு பெரிய விருப்பம் இல்லை, ஆனாலும் இந்த திரைப்படத்துடைய திரைக்கதை வந்து ரசிக்க வச்சது. அந்த வகையில் வந்து எனக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய படம் என்று பரிந்துரைக்கின்றேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்கயா, கதையெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதிரி கொச்சின்லேருந்து இது மபையிலேருந்து கொச்சினுக்கு வராங்க, கொச்சினுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே அமானுஷ சக்தி இருக்குது, அதெல்லாம் வெளியே வந்தாங்களே அப்படி சொல்லி ஒன்லைனில் சொல்லிட்டு போங்களேன். முழு கதையை சொன்னால் அவன் போய் படம் பார்ப்பா, சொல்லுங்கள். ரைட், வேறு என்ன இந்த தலைமை உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுகிறது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஐ ஜஸ்ட் ஒன் திங், ஒரு விஷயம், ஒரு 3/4 பேண்ட்டு ஒரே ஒரு டிஷர்ட் முடிஞ்சிச்சு. மனு கோபால் அண்டு ஜாய்கே, இயக்குனர் ஜாய்கே. ஸோ ரொம்ப நல்லா அவர் பண்ணி ஜேகே. யா, இந்த திரைப்படத்தினுடைய கதையை வந்து மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதில் இதில் வந்து இன்னொன்று, இந்த அதன் பிறகு வந்து சுதேவ் நாயர் வந்து அப்ரஹாம் எஸ்ராவா. ஸோ வேற என்ன, ஸோ இந்த படத்தில் மிக முக்கியமாக படம் ஆரம்பித்து 15 நிமிடங்களுக்கு தியேட்டரில் ஒரே சவுண்டு. ஏன்னா பயம், படம் பார்க்க வர்றவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா அந்த பேட்டரி போயிடுச்சு. பெரிய பேட்டரி ஓடிட்டுருக்கு, இந்த எண்ணு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிட்டேன் சொல்லலாம், கட் பண்ணிட்டு பேட்டரி போடுறேன். அதில் வந்து இந்த படம் வந்து ஓகேன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த திரைப்படத்திற்கு, ஸோ ஏன்னா த்ரில்லர் அப்படின்றதுனாலையும் ஹாரர் அப்படின்றதுனாலையும் எனக்கு வந்து த்ரில்லராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஹாரர் வந்து பெருசா அப்படி இல்லை. இருந்தாலும் ஸோ என்னை பொறுத்தவரையிலையும் ஹாரர் படம் எனக்கு வந்து பெருசாக ஈர்ப்புலாம் இருக்காது. பட் இதில் வந்து த்ரில்லரில் வந்து என் மணி 1